Hello friends, welcome to Kalpana's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சுரக்காயில வந்து எப்படி பரோட்டா பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன். கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இந்த கப்ல 2 கப் கோதுமை மாவு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சுரக்கா மீடியம் சைஸ் சுரக்கா வந்து ஃபுல்லா எடுத்துட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன். மிளகு சீரக பொடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன். பொதுவாக பராத்தாக்கெல்லாம் நம்ம கரம் மசாலா போட மாட்டோம். சுரக்காய் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம். உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் அது போட வேண்டாம். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. மஞ்சப்பொடி 1/2 டேபிள்ஸ்பூன். மிளகாப்பொடி வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாப்பொடி போடுறோம், மிளகு சீரக பொடி போடுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த சுரக்காயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து சீவறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இந்த சுரக்காயை மேலே இருக்கிற அந்த இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது தோல் சீவாமல் பண்ண முடியாது. தோல் சீவிட்டு தான் பண்ணணும். இது நம்ம கையில் வந்து ஃபுல்லாக வச்சு நமக்கு தோல் சீவறது கஷ்டமாக இருந்தால் இதை ரெண்டாக கட் பண்ணிட்டு கூட நம்ம தோல் சீவி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தோல் சீவிடலாம். இதில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தோல் சீவிடலாம். இப்போ சுரக்காயை வந்து நம்ம ஃபுல்லாக தோலெல்லாம் சீவிட்டோம். இப்போ இதை வந்து இந்த சீவரது இருக்கும், இந்த சீவரதில் பெரிய பெருசாக இருக்கும், அந்த இதில் நம்ம சீவிக்கலாம். இல்லை உங்களுக்கு சின்னதில் சீவுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அதில் சீவிக்கோங்க. நான் வந்து இந்த பெரிய இதில் வந்து நான் சீவுறேன். இதை வருது இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக சீவிடலாம். இப்போ சுரக்காயை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பேனில் சூடான உடனே நான் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது. கரம் மசாலா, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இந்த துருவி வச்சிருக்கிற சுரக்காயை நம்ம இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வதக்கி பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா துருவின சுரக்காயை டைரெக்டாக நீங்கள் கோதுமை மாவில் போட்டு கூட நீங்கள் அப்படியே கூட பண்ணிடலாம். அதுலேயே இந்த மிளகு சீரக பொடி, மிளகா பொடி எல்லாம் போட்டு மாவோடு நல்லா பிசிஞ்சு கூட நீங்கள் ஸ்டஃபிங் வைக்காமல் டைரெக்டாக சப்பாத்தி மாதிரி இட்டு கூட நீங்கள் எடுத்து போட்டுடலாம். இதுக்கு வந்து தண்ணி விட்டு வேக வைக்கணும் அப்படின்றது இல்லை. சுரக்காயிலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கிறதால அதனால் இது ரொம்பவும் வேகணும் அப்படின்றது இல்லை. ஓரளவுக்கு உங்களுக்கு வெந்திருந்தால் போகிறோம். துருவி இருக்கிறதால சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதை இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் மாதிரி இதை உருட்டி வச்சிடலாம். நான் எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி கை வச்சு நல்லா உள்ளே போகணும். ஏன்னா பராத்தாக்கு வந்து மாவு வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா பராத்தா வந்து சாஃப்டாக இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்க அப்படின்னா பராத்தா வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இது நல்லா நம்ம பிசைஞ்சுட்டோம் இல்லையா, இது வந்து நமக்கு எவ்வளோ வந்து ஸ்டஃபிங் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பாலையும் ஈக்குவலாக உருட்டி வச்சுக்கலாம். இதை 5 ஸ்டஃபிங் ஆகுது அப்படின்னா 5 இது கோதுமை வந்து நம்ம ரவுண்டாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மிச்சம் ஆகாது. இப்போ இதை உருட்டி வச்சிடலாம். இதையும் ஸ்டஃபிங்கையும் இப்ப
இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு 7 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி கோதுமை மாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 7 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இது ரெண்டுமே வந்து மிச்சமாகாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவில் நல்லா ரெண்டு பக்கமும் இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு எப்போது சொல்கிறது தான் இந்த இடத்துல கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. நம்ம எதுக்காக இப்படி மாவு போடுறோம் அப்படின்னா ஸ்டஃபிங்கில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஈரப்பசை இருந்தால் கூட நம்ம போடுற மாவு வந்து இப்படி அப்சர்வ் பண்ணின்றோம் உறிஞ்சின்றோம். அப்போ உங்களுக்கு இது வந்து இடற பராத்தா வந்து உங்களுக்கு தண்ணியே ஆகாது. பண்ணிட்டு நல்லா அப்படி லைட்டாக கையில் இது பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் டைரெக்டாக வந்து நம்ம சப்பாத்தி இடுறத வச்சு தேய்க்காமல் ஃபஸ்ட்டு கையிலே நீங்கள் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. தட்டி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு. சா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வெளியில் வராது. இப்போ இதுக்கப்புறம் லைட்டாக தேய்ங்க போகிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அது திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம மற்றதையும் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வச்சிருக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வெளியில் வரவே இல்லை. நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் தோசைக்கல்லில். ஓ தோசைக்கல் வந்து நல்லா சூடான உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா உங்களுக்கு நான் தேய்ச்சி விட்டுருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இட்டு வச்சு எடுத்து வச்சிருக்கிற பராத்தாவே இதில் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் உடனே திருப்பாதீங்க, ஒரு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பிடலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க, காலிஃப்ளவர் பராத்தா எப்படி பண்ணுறது, பன்னீரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். திருப்பி போட்டுருங்க. இது வந்து நல்லா கோல்டன் கலர்ல வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அதே மாதிரி கேஸ் வந்து நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சிருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் கலர் ஆயிருக்கு. நீங்கள் நல்லா கேஸை வந்து ஹையில் வச்சால் தான் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடியில் இருக்கிற இதுவும் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இருக்கு இல்லையா இந்த இடமெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக தெரியும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் அப்படி இல்லைன்னா ஊறுகாய், ஏதாவது ஒரு ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன்னா உங்களுக்கு தயிர் தான். இப்போ இது வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் இதை நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு அடுத்த இதை போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அதே மாதிரி பின்னாடி திருப்பி விட்டதுக்கப்புறமும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப வேணுன்றது இல்லை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு பராத்தாக்கு.
இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு பிளேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆயிடுது. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து பிளேட் பண்ணிடலாம். நம்மளோட சொரக்காய் பராத்தா பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுது. இது நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது அப்படியே தனியாக லேயராக வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு பராத்தாலாம் நீங்கள் பண்ணும்போது. சூடாக இருக்கிறதால இது வந்து இது பண்ண முடியல, இந்த மாதிரி தனியாக வரணும் உங்களுக்கு. அதே மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலர் ஆகிருக்கு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.